இந்த பதிவில் நம்ம வங்கி அமைப்பை பற்றி நம்ம பார்க்கலாம். அதாவது இப்போ இருக்க காலகட்டத்தில் நமக்கும் வங்கிக்குமான தொடர்பு ஏதோ ஒரு வகையில் இருந்துகிட்டு தான் இருக்குது. அதாவது நம்ம வங்கியில் டெபாசிட் பண்ணியிருப்போம், இல்லை ஏதாவது சேவிங்ஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை ஏதாவது லோன் வாங்கியிருக்கலாம். ஸோ இந்த தொடர்பு வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது. இப்போது இந்த வங்கி அமைப்பு எப்படி செயல்படுது, அதுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு வங்கியில் டெபாசிட் பண்ணால் அந்த பணம் எங்கே போகுது, என்ன ஆகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். அந்த பணத்தை அப்படியே வச்சுருப்பாங்களா பேங்க்கு, இல்லை அதை வச்சு வேறு ஏதாவது பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா. இந்த மாதிரி கேள்விக்கான ஒரு விளக்கமாக தான் இந்த பதிவு. ஸோ இந்த பதிவில் நம்ம வங்கி அமைப்பு எப்படி அமைக்கப்பட்டிருக்கு, வங்கிக்குள்ளே என்ன நடக்குது, வங்கி எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். இப்போது வங்கினா என்ன? வங்கிங்கிறது நிதியை கையாளுற நிறுவனம், அதாவது நிதி நிறுவனம்னு சொல்லலாம். வங்கிகள் பொதுவாக கையாளுற விஷயம் ரெண்டு தான், ஒன்று பணம், இன்னொன்று கடன்கள். இது ரெண்டும் தான் அவங்க கையாளுவாங்க. இப்போ வங்கி அமைப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு பிரிவாக இருக்குது. ஒன்று மத்திய வங்கி, சென்ட்ரல் பேங்க் அப்படின்வாங்க. ரெண்டாவது கமர்ஷியல் பேங்க்ஸ், அதாவது வணிக வங்கிகள். இது ரெண்டு பிரிவாக பிரிச்சுருக்காங்க. இது ரெண்டுக்குமே வேறு வேறு பொறுப்புகள் இருக்குது, செயல்பாடுகளும் வேறு வேறு தான். நம்ம முதல்ல சென்ட்ரல் பேங்கை பற்றி பார்ப்போம், அதாவது மத்திய வங்கி. ஸோ மத்திய வங்கிங்கிறது என்ன அப்படின்னா, இதுதான் ஒரு பொருளாதாரத்துக்குள்ள முதன்மையான வங்கி. பொதுவாக இது ஒரு வங்கி தான் இருக்கும். கமர்ஷியல் வங்கிகள் வந்து இதுக்கு கீழே செயல்படுறது, அது ஒன்றுக்கும் மேற்பட்டது இருக்கும். பெரும்பாலும் இந்த கமர்ஷியல் வங்கிகள்லாம் கட்டுப்படுத்தப்படுறது வந்து மத்திய வங்கிகளால் தான். இப்போது இந்திய நாட்டில் உள்ள சென்ட்ரல் வங்கிக்கான பேர் என்னென்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இதுக்கு கீழே செயல்படுற கமர்ஷியல் வங்கிகள் வந்து அதுலேயும் பல பிரிவுகள் இருக்குது. அது என்னென்னா பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ், ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ், ஃபாரின் பேங்க்ஸ், பேமெண்ட் பேங்க்ஸ், ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ், லோக்கல் ஏரியா பேங்க்ஸ், ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ், அதுக்கப்புறம் அர்பன் கோஆப் பேங்க்ஸ், ஸ்டேட் கோஆப் பேங்க்ஸ், டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப் பேங்க்ஸ், இந்த மாதிரி பலதரப்பட்ட பிரிவுகளாக நம்ம கமர்ஷியல் வங்கிகளை இந்தியாவில் பிரித்து வச்சுருக்காங்க. இது ஒவ்வொரு வங்கிகளுக்கும் ஒவ்வொரு வகையான செயல்பாடு இருக்குது. நம்ம பொதுவாக ஒரு கமர்ஷியல் வங்கி எப்படி செயல்படும் அப்படிங்கிறத மட்டும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். சரி இப்போது மத்திய வங்கி எடுத்துப்போம். மத்திய வங்கியோட முதன்மையான அடிப்படை வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தில் மானிட்ரி பாலிசியை வகுக்கிறதே அவங்க தான். மானிட்ரி பாலிசினா பணக்கொள்கைகள். பணக்கொள்கைகள்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொருளாதாரத்தில் பண புழக்கம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும், வட்டி விகிதம் என்ன அளவில் இருக்குது அப்படிங்கிறதையும் கட்டுப்படுத்துறதுக்கு வகுக்கப்பட்ட கொள்கை தான் மானிட்ரி பாலிசி. இந்த ரெண்டுமே எதுக்கு கட்டுப்படுத்தணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம பொருளாதாரத்தினுடைய பணவீக்கத்தை கட்டுக்குள்ளே வச்சுருக்கணும். அது ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போது பணவீக்கம் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா என்ன ஆகுனா, ஒரு நாட்டினுடைய கரன்சியோட மதிப்பு வீழ்ச்சி அடையும். வீழ்ச்சி அடைஞ்சதுன்னா அதனோட பின்விளைவாக எல்லா பொருட்களோட விலையும் கூடும், நிறைய வேலையின்மை ஏற்படும், இது மாதிரி பல சிக்கல்கள் வரும். அதனால் ஒரு நாட்டினுடைய கரன்சியோட மதிப்பை எப்பவுமே அவங்க கட்டுப்படுத்தி பாதுகாப்பாக வச்சுருக்கணும். அது கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு டூலாக தான் இது ரெண்டையும் சென்ட்ரல் பேங்க் பயன்படுத்துவாங்க. ஒன்று மணி சப்ளை, இன்னொன்று இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். மணி சப்ளைங்கிறது ஒரு பொருளாதாரத்துக்குள்ளே எந்த அளவுக்கு பணம் புழக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறது. இன்ட்ரெஸ்ட் ரேட்ன்றது இப்போ ஒரு பொருளாதாரத்துக்குள்ள கடன் கொடுப்பாங்க இல்லையா, அப்போ கடன் கொடுக்கும்போது என்ன வட்டி விகிதத்தில் இது கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் இவங்க தான் கட்டுப்படுத்துவாங்க. இதுதான் சென்ட்ரல் பேங்கோடைய முதன்மையான ஒரு அடிப்படையான வேலை. இதை தவிர அவங்க என்னென்னா ஃபாரின் ரிசர்வ் கரன்சியை சேகரிப்பாங்க, கோல்டு சில்வர்ஸை சேகரிப்பாங்க, ட்ரேட் எக்ஸ்சேஞ்ச், இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க பொறுப்பில் இருக்குது. இருந்தாலும் மானிட்ரி பாலிசியை வகுத்து செயல்படுத்துறது தான் ஒரு நாட்டினுடைய மத்திய வங்கியோட முக்கியமான வேலையாக இருக்கும். இப்போ அடுத்து இதே போல் ஒரு கமர்ஷியல் வங்கியோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெபாசிட்ஸும் வாங்குறதும் லோன் கொடுக்கறதும் தான் இவங்களுடைய முக்கியமான வேலை. இப்போது ஒரு வெகுஜனமாக நம்ம வந்து ஒரு கமர்ஷியல் பேங்கை அணுக முடியும், சென்ட்ரல் பேங்கை நம்மளால் அணுக முடியாது. சென்ட்ரல் பேங்க் வந்து மற்ற வங்கிகளோட தான் தொடர்பில் இருக்கும், வெகுஜனத்தோடையோ இல்லை எது எந்த தொழில் நிறுவனத்தோடையோ அது தொடர்பில் இருக்காது. சரி இப்போது ஒரு வணிக வங்கியோட செயல்பாடு என்ன அப்படிங்கிறது ஒரு உதாரணத்தை வச்சு பார்க்கலாம். ஒரு பேங்கிங் சிஸ்டத்துக்குள்ள பணம் எப்படி உள்ள வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரோ ஒருத்தர் டெபாசிட் பண்ணணும், அப்படி டெபாசிட் பண்ணும்போது தான் பணம் உள்ள வரும். சரி இந்த உள்ள வந்த பணம் என்னவா ஆகுது அப்படின்னு கேள்வி இருக்கும் உங்களுக்கு. அந்த பணத்தை ஒரு பேங்க் வந்து அப்படியே தான் வச்சிருப்பாங்களா, இல்லை அதை வச்சு ஏதாவது பண்ணுவாங்களா அப்படின்னு. இது போக இப்போ ஒரு பேங்க்கிட்ட நம்ம கடன் வாங்குறோம் இல்லையா, அந்த கடன் வாங்குற பணம் எங்கிருந்து வருது, பேங்க் கையில இருந்து கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை இந்த மாதிரி டெபாசிட்டா வருது இல்லையா, அந்த பணத்தை தான் அவங்க கடனாக கொடுக்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு நபர் வந்து ஒரு வங்கியில டெபாசிட் பண்ணணும்னு நினைக்கிறாரு, தங்கிட்ட அளவுக்கு அதிகமாக பணம் இருக்குது, அது கையில் வச்சுருக்கிறத விட பேங்கில் வச்சா வட்டி கிடைக்குன்றதுக்காக ஒரு வங்கியில் டெபாசிட் பண்ணுறாரு. அதுக்காக அந்த நபருக்கு வங்கி வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வட்டியாக கொடுக்கும்.
இப்ப இந்த வங்கி என்ன பண்ணும் அப்படின்னா, உள்ள ஒரு அமௌண்ட் வந்திருக்கு இல்லையா, இந்த அமௌண்ட்டை பயன்படுத்தி லோன் யாருக்காவது தேவைப்படும்ல, ஒரு தொழிலுக்கோ இல்ல தனி நபருக்கோ, அவங்களுக்கு இந்த பணத்தை கொடுக்கும். பணத்தை கொடுத்து அவங்க கிட்ட இருந்து ஒரு வட்டியா ஒரு தொகை வாங்கும். இப்ப என்னன்னா, இந்த லோனோட வட்டி வந்து என்னைக்குமே இந்த டெபாசிட் பண்றாங்களே அவங்களுடைய வட்டியை விட அதிகமா தான் இருக்கும். சோ வங்கி என்ன பண்ணும், இந்த லோன் கொடுத்தவங்க கிட்ட இருந்து வட்டியை வாங்கி அதுல இருந்து டெபாசிட் பண்ணவங்களுக்கு வட்டியை கொடுக்கும். மீதி இருக்கிறது பேங்க்கினுடைய லாபம் தான். இதுதான் ஸ்ப்ரெட் அப்படின்வாங்க. சரி, இப்ப உங்களுக்கு இது ஒரு கேள்வி வரும். இப்போ டெபாசிட் பண்ண ஆள் வந்து ஏதோ தேவைக்காக பணம் தேவைப்படுது, அவர் எடுக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா எப்படி எடுக்க முடியும்? இப்ப பேங்க் வந்து எல்லா பணத்தையும் கடன் கொடுத்துட்டா, இப்ப டெபாசிட் பண்ணவருக்கு பணம் இல்லையே, இது ஒரு சிக்கல் ஏற்படுது. இந்த சிக்கலை தவிர்க்கறதுக்காக என்ன ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்கன்னா, ரிசர்வ் அப்படின்னு சொல்லி, அதாவது ஒரு டெபாசிட் பண்ணாங்கன்னா ஒருத்தர், அந்த பேங்க் வந்து அந்த எல்லா பணத்தையும் கடனா கொடுக்க முடியாது, ஒரு குறிப்பிட்ட பணத்தை வைப்புல வச்சிருக்கணும், அதாவது ரிசர்வா வச்சிருக்கணும். அது எவ்வளவு அப்படிங்கறது சென்ட்ரல் வங்கி வந்து நிர்ணயிச்சிருப்பாங்க. இங்க உதாரணத்துக்கு ஒரு 10% எடுத்துக்கலாம். இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த 10% அதுதான் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்வாங்க. அதாவது இந்தியாவில் அது என்ன சொல்லுவாங்கன்னா, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, CRR அப்படின்வாங்க. இது என்னன்னா, டெபாசிட் பண்ண பணம் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை பேங்க் எப்பவுமே ரொக்கமா கையில வச்சிருக்கணும், எல்லாத்தையும் லோன் கொடுத்துருக்க முடியாது அப்படிங்கறது தான் இங்க கான்செப்ட். ஓ, டெபாசிட் வர பணத்தை மட்டும்தான் அவங்களால கடனா கொடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, இல்ல, டெபாசிட் தொகையை விட அவங்களால அதிகமாக கடனை கொடுக்க முடியும். அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு, அது என்னங்கிறத நான் அதில் கிளியராக விளக்குறேன். இப்போ பொதுவாக நம்ம யாருக்காவது கடன் கொடுக்கணும்னா, நம்ம கையில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதுதான் கடனாக கொடுப்போம் இல்லையா. ஆனால் இந்த பேங்க் என்ன பண்ணும், இவங்ககிட்ட ஒரு அற்புதமான ஒரு டூல் இருக்கு. என்னன்னா, கையில் இருக்கிற அமௌண்ட்டோட அவங்களால அதிகமான கடன் கொடுக்க முடியும். அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு, அதுக்கு பேர் தான் ஃப்ராக்ஷனல் ரிசர்வ் பேங்க்ன்னுவாங்க. அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த உதாரணமே எடுத்துக்கலாம். இப்போ ஒருத்தர் வந்து 1000 ரூபா ஒரு பேங்க்ல டெபாசிட் பண்றாரு, அந்த பேங்க் வந்து 100 ரூபாவை வந்து ரிசர்வா வச்சுக்குது, மீதி உள்ள 900 ரூபா வந்து வெளியே கடனா கொடுக்குது சரிங்களா. ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். இந்த கடன் வாங்கினார் இல்லையா 900 ரூபா, அவர் என்ன பண்ணுவாரு, அவர் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் வாங்கியிருப்பாரு, வீட்டுக்கு கடனா வாங்கியிருக்கலாம், இல்ல ஏதாவது பொருள் வாங்கறதுக்கு வாங்கியிருப்பாரு. இப்போ அவரு அதை செலவழிப்பாரு இல்லையா, அந்த செலவு பண்ணும்போது அவர் வந்து இந்த பணத்தை யார்கிட்ட பொருள் வாங்கினாரோ அவங்க கிட்ட கொடுத்துருப்பாரு. இப்போ அந்த பணம் மறுபடியும் டெபாசிட்டா 2வது பேங்க்கு வரும் இல்லையா, 2வது சர்க்கிளுக்கு வரும். 2வது சர்க்கிள்னா 900 ரூபா மறுபடியும் பேங்க்குள்ள வருதுன்னு வச்சுப்போம். இப்போ இந்த பேங்க்கு மறுபடியும் ஒரு 10% ரிசர்வ் வைக்கணும் அப்படின்ற ரூல் இருக்கு இல்லையா. அப்போ 900 ரூபாவை வந்து 90 ரூபா ரிசர்வ் வச்சுக்கிட்டு மீதி 810 ரூபா மறுபடியும் இன்னொருத்தருக்கு கடனாக கொடுக்கும் ஓகேங்களா. இப்போ 2வது கடன் வாங்குறவங்க ஏதோ ஒரு விதத்தில் செலவு பண்ணுவார், அந்த பணம் மறுபடியும் ஏதோ ஒரு பேங்கிங் சிஸ்டத்துக்குள்ளே தான் வரும். ஒரே பேங்க்குள்ளேன்னு இல்லை, பேங்கிங் சிஸ்டத்துக்குள்ளே தான் எல்லா பேங்க்கும் வருது. எந்த பேங்க்குக்கு போனாலும் அந்த பணம் வந்து பேங்கிங் சிஸ்டத்துக்குள்ளேயே தான் சுற்றுதுன்னு அர்த்தம். இப்போ 3வது ஸ்டேஜ்லையும் அந்த 810 ரூபா மறுபடியும் பேங்க்குள்ளே டெபாசிட்டாக வருதுன்னு வச்சுப்போம். இப்போ மறுபடியும் அதே மாதிரி அதுலேருந்து 10% ரிசர்வ், 80 ரூபா ரிசர்வ் வச்சுட்டு மீதியை கடனாக அவங்களால கொடுக்க முடியும். ஸோ இந்த முறையில் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சர்க்கிள் ஆகிட்டே இருக்கும்போது இது முடியும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேங்க்கோடைய ரிசர்வில் 1000 ரூபா இருக்கும். ஃபர்ஸ்ட் டெபாசிட் பண்ணாங்களே 1000 ரூபா, அந்த 1000 ரூபா பேங்க் ரிசர்வில் இருக்கும். ஆனால் டெபாசிட்ஸ் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு ஆயிருக்கும் டெபாசிட், புரியுங்களா. அதாவது என்ன ஆகுதுங்க, 1000 ரூபா டெபாசிட்டை வச்சு 10,000 ரூபா டெபாசிட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதுதான் அக்கௌண்ட்ஸிங் லெவலில் ஒரு மேஜிக் பேங்கிங் பயன்படுத்துறது. இது வந்து தியரட்டிக்கலாக பேசும்போது 10,000 ரூபா உள்ளே வருதுன்னு வச்சுக்கலாம். ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா, இப்போ கடன் வாங்குறவங்க வந்து எல்லாமே செலவு பண்ணுவாங்க, அந்த செலவு பண்ண பணம் மறுபடியும் பேங்க்குள்ளே வருமானு கேட்டிங்கன்னா இல்லை, எல்லா பணமும் வராது, ஆனால் குறிப்பிட்ட தொகை திரும்ப வரும். ஸோ இது மூலமாக என்ன ஆகுதுன்னா, இங்கே கிரெடிட் கிரியேட் பண்ணுறாங்க, அது பேர் தான் கிரெடிட் கிரியேஷன். அதாவது இன்னொரு டேர்ம் சொல்லுவாங்க, மணி மல்டிப்ளையர் அப்படின்னு சொல்லிட்டு. மணி மல்டிப்ளையர்னா, இப்போ 1000 ரூபாவை வச்சு இவங்க புதுசாக பணத்தை உருவாக்குறாங்க உள்ளே ஒரு பேங்க்குள்ள அக்கௌண்டிங் டெக்னிக்ஸ் மூலமாக. ஸோ இதுக்கு ஒரு பேசிக் ஒரு ஃபார்முலா இருக்கு, அதாவது மணி மல்டிப்ளையர்னு சொன்னா இல்லையா, எவ்வளோ கிரெடிட் கிரியேட் பண்ண முடியும் ஒரு அமௌண்ட்டை வச்சு அப்படின்னு. அது எதை பொறுத்துனா, நான் CRRன்னு சொன்னோம் இல்லையா, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, அதை பொறுத்து தான் எவ்வளோ கிரியேட் பண்ண முடியும்னு இருக்கு. இப்போ CRR 10%னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ டெபாசிட் 1000 ரூபாய் இருக்குன்னா 1000 ரூபாய் ரொக்கம் உள்ள வந்துருக்கு பேங்கிங் சிஸ்டத்துக்குள்ள. இதை வச்சு எவ்வளோ அவங்களால கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அதுக்கு ஃபார்முலா வந்து 1/CRR, அதாவது 1/CRRன்றது ஒரு 10% போட்டிங்கன்னா அந்த வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த வேல்யூவை இந்த டெபாசிட்டால மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வர தொகை இருக்கு இல்லையா, அதுதான் நீங்கள் கிரியேட் பண்ண போகிற கிரெடிட். இப்படி தான் இது மல்டிப்ளை ஆகுது. இந்த கான்செப்ட் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு பேர் தான் ஃப்ராக்ஷனல் ரிசர்வ் பேங்கிங்.
இது உலகத்துல பெரும்பாலான பொருளாதாரத்துல இந்த மாதிரி விஷயம் தான் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம இந்தியாலையும் இது நடக்குது. சரி, இந்த ஃப்ராக்ஷனல் ரிசர்வ் பேங்கிங்லேயே இன்னொரு கான்செப்ட் இருக்கு. அது என்னன்னா, இப்போ டெபாசிட் பேங்கிங் சிஸ்டத்துக்குள்ள வருது. அந்த டெபாசிட்ல ரிசர்வ் கேஷா வச்சுக்கிட்டு மீதி இருக்கிறத லோனா கொடுக்கலான்னு சொன்னேன். இங்க வந்து நம்ம சென்ட்ரல் பேங்க் வந்து இன்னொரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறாங்க. என்னன்னா, இந்த ரிசர்வ் வந்து கேஷா வச்சுக்கணும். இந்த 10% நம்ம ஊர்ல வந்து 4% அரௌண்ட் 4% தான் கேஷா வச்சுக்கணும் இருக்கு. அது போக ஒவ்வொரு பேங்க்கும் 18.5% ஒரு ஆசெட்டா அவங்க ரிசர்வா வச்சுக்கணும். ஆசெட்டுங்கிறது எந்த மாதிரினா, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, பாண்ட்ஸ் அதுல இருக்கலாம், இல்ல ஏதாவது பிரிஷியஸ் மெட்டல்ல இருக்கலாம், இல்ல கேஷா கூட இருக்கலாம். ஆனா டெபாசிட் பண்ண அமௌண்ட்ல 18.5% வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்துல அவங்க ரிசர்வா வச்சிருக்கணும். இது எதுக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். இன்னொன்னு என்னன்னா, ஒரு பேங்க்ல கேஷ் ரிசர்வும் இருக்கணும், ஸ்டாட்டுச்சரி லிக்விட் ரேஷியோ அப்படின்வாங்க இந்த 18.5% அதுவும் இருக்கணும். இது வந்து மேண்டேட்டரி ஒவ்வொரு பேங்க்குக்கும். இது வந்து ரெகுலேட் பண்றது வந்து சென்ட்ரல் பேங்க் தான், அதாவது ஆர்பிஐ தான் நம்ம நாட்டுல. சரி, இந்த கமர்ஷியல் பேங்க் எப்படி பணம் சம்பாதிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு டெபாசிட் பணம் உள்ள வருது அப்படின்னா அதை வந்து ரிசர்வ் வச்சது போக மீதி கடன் கொடுத்து அதில் உள்ள இன்ட்ரெஸ்ட் வித்தியாசத்துல தான் அவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க. அது போக அவங்க பல சர்வீஸ் கொடுப்பாங்க, கிரெடிட் கார்டு சர்வீஸ் கொடுப்பாங்க, இப்போ டிஜிட்டல் டிரான்சாக்ஷனுக்கு ஃபீ சார்ஜ் பண்ணுவாங்க, கரன்சி எக்ஸ்சேஞ்சு, சேஃப் டெபாசிட்ஸ், இந்த மாதிரி பல சர்வீஸ் கொடுத்து அவங்க பணம் சம்பாதிப்பாங்க. ஓகே, அடுத்து இப்போ ஒரு பேங்க் வந்து ஒரு கமர்ஷியல் பேங்க் வந்து கடன் கொடுக்குறாங்க இல்லையா, ஒரு பிஸ்னஸ்க்கோ இல்லை தனிநபருக்கோ, அது என்ன வட்டியில் கொடுக்கணும், எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத ரெகுலேட் பண்ணுவாங்க இல்லையா சென்ட்ரல் பேங்க்கு. அதுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கும், சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும். அது என்னென்ன அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேங்க்கு, அந்த பேங்க்குக்கு டெபாசிட்ஸ் வருது, அவங்க கடனும் கொடுக்குறாங்க. இப்போ என்ன ஒன்று, டெபாசிட் பண்ணவங்க வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க டெபாசிட்டில் எடுத்து செலவு பண்ணுவாங்க இல்லையா, மாதம் மாதம் ஏதோ பில் கட்டுவாங்க, இல்லை ஏதாவது ஷாப்பிங் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகுனா, இந்த டெபாசிட் மணி வந்து நிலையாக இருக்காது, இறங்கிட்டே தான் இருக்கும், மாறிக்கிட்டே தான் இருக்கும். புது டெபாசிட் வரும், இல்லை டெபாசிட் பண்ணவங்க எதாவது எடுத்து செலவு பண்ணுவாங்க. ஸோ இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த கேஷ், பேங்க்லுள்ள கேஷ் வந்து ஒரே மாதிரி சீராக இருக்காது, ஏற்ற இறக்கத்தோட தான் இருக்கும். அப்போ சில சமயம் என்ன ஆகும், இப்போ டெபாசிட் பண்ணவங்க நிறைய செலவு பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கேஷ் ரிசர்வ் இருக்கு இல்லையா, அந்த லிமிட் கொடுத்துருக்காங்களா, அதுக்கு கீழே போகவும் வாய்ப்பு இருக்கு. அது கீழே போச்சுன்னா கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து சென்ட்ரல் பேங்க் ஃபைன் கட்ட வேண்டியது இருக்கும். அதை தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கமர்ஷியல் பேங்க் வந்து சென்ட்ரல் பேங்க் கிட்ட தங்கிட்ட இருக்கிற செக்யூரிட்டிஸ் சொன்னாலே, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸோ இல்ல பிரெஷியஸ் மெட்டல்ஸோ ஏதோ ஒன்று அடமானம் வச்சு சென்ட்ரல் பேங்க் கிட்ட இருந்து கடன் வாங்குவாங்க. வாங்கும் போது இப்ப சென்ட்ரல் பேங்க் ஒரு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த இன்ட்ரெஸ்ட் பேர் தான் ரீபோ ரேட். அதாவது ரீபோ ரேட்டுங்கிறது இந்த கமர்ஷியல் பேங்க் சென்ட்ரல் பேங்க்ன்றது கடன் வாங்குறதுக்காக ஒரு கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸையோ பாண்ட்ஸையோ கடமான வச்சு வாங்குற பணத்துக்கு கொடுக்கப்படுற வட்டி தான் ரீபோ ரேட். அதே போல இப்போ பேங்க் கிட்ட இந்த கேஷ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா, அவங்க செக்யூரிட்டிஸும் வாங்கலாம், ப்ரெஷியஸ் மெட்டல் வாங்கலாம், ஏதோ ஒன்று இருக்கும், இல்லை கேஷ் ரிசர்வாகவே வச்சுக்கலாம். அதே போல இப்போ சென்ட்ரல் பேங்க்குக்கு லிக்விட் நிறைய தேவைப்படுது, லிக்விட் கேஷ் நிறைய தேவைப்படுது. அப்போ வந்து இந்த மாதிரி கமர்ஷியல் பேங்க்கிட்ட இருந்து லிக்விட் கேஷா வேணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா அது சென்ட்ரல் பேங்காலையும் வாங்க முடியும். அப்படி வாங்கும் போது கமர்ஷியல் பேங்க்குக்கு சென்ட்ரல் பேங்க் வந்து வட்டி கொடுக்கணும் இல்லையா, அந்த வட்டி விகிதம் எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை தான் வந்து ரிவர்ஸ் ரீபோ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சென்ட்ரல் பேங்க்கு எதுக்குங்க பணம் அப்படின்னு கேட்கலாம் நீங்க. அதாவது சென்ட்ரல் பேங்க் என்ன வேலைன்னு சொன்னோம் இல்லையா, அதாவது பணவீக்கத்தை வந்து கட்டுக்குள்ள வச்சிருக்கணும், அதுக்கு இந்த மணி சப்ளை வந்து அவங்க கட்டுப்படுத்தணும் இல்லையா. அந்த விதத்துல ஒரு பொருளாதாரத்துலேருந்து லிக்விட் கேஷை குறைச்சோம்னா பணவீக்கம் வந்து கொஞ்சம் குறையும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் அது. இந்த ரீபோ ரேட்டும் ரிவர்ஸ் ரீபோ ரேட்டும் வந்து ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் தான், இது ரெண்டுமே ஓவர் நைட்ல நடக்கிறது. ஆனா இன்னொன்று அடுத்தது ஒன்று இருக்கு, இப்போ லாங் டேர்முக்கு எனக்கு பணம் வேணும், ஒரு பேங்க் வந்து லிக்விட் கேஷ் வேணும் அப்படின்னு ரிசர்வ் பேங்க் கிட்ட போறாப்ல, அப்போ அடமானம் வைக்கிறதுக்கு எதுவும் இல்லை, இல்லை வைக்கல அப்படின்னு வச்சுக்கலாம். அடமானம் வைக்காம கடன் வாங்கணும் அப்படின்னா சென்ட்ரல் பேங்க் கொடுப்பாங்களானா கொடுப்பாங்க, அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க, அது வந்து ரீபோ ரேட்டோட அதிகமாக தான் இருக்கும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா பேங்க் ரேட்டு. சரி, அடுத்தது இப்போ ஒரு கமர்ஷியல் பேங்க்குக்கு பண தேவை அப்படின்னா சென்ட்ரல் பேங்க் கிட்ட மட்டும்தான் போக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. ஒரு கமர்ஷியல் பேங்க் இன்னொரு கமர்ஷியல் பேங்க் கிட்டையும் வாங்கலாம். இப்போ ஒரு பேங்க் கிட்ட லிக்விட் கேஷ் அதிகம் இல்லை, இன்னொரு பேங்க் கிட்ட ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா அவங்க கிட்ட அப்ரோச் பண்ணி கடனா வாங்கிக்கலாம். அப்ப சார்ஜ் பண்ற இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னன்னா ஓவர் நைட் ரேட் அப்படின்வாங்க. அதாவது இது எல்லாமே ஷார்ட் டேர்ம் தான், அடுத்த நாள் அவங்களுக்கு டெபாசிட் அதிகமா வரலாம், இல்ல வித்ட்ரால் கம்மியாகலாம். சோ அதனால இது ஓவர் நைட்ல நடக்கிற விஷயம் தான் இது.
சரி, இது எல்லாமே பேங்க்குக்கும் பேங்க்குக்கும் மத்தியில் நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸ், அதாவது கமர்ஷியல் பேங்க்குள்ளேயே நடக்கிற டிரான்சாக்ஷன் இல்லை கமர்ஷியல் பேங்க்குக்கும் சென்ட்ரல் பேங்க்குக்கும் மத்தியில் நடக்கிற டிரான்சாக்ஷனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் இது. இப்போது நம்ம இதுக்கு வருவோம். அதாவது ஒரு கமர்ஷியல் பேங்க்லேருந்து தனிநபருக்கோ இல்லை பிஸ்னஸ்க்கோ கடன் கொடுக்குறாங்க இல்லையா, அப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை போடுவாங்க இல்லையா, அது என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். பேஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்வாங்க. இதுக்கு குறைவாக யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அது. இந்த பேஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட், அதாவது பேஸ் ரேட் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது இந்த பேங்க்கை வந்து எப்போவுமே இந்த பேஸ் இன்ட்ரெஸ்ட்டை விட தான் அதிகமாக கொடுத்தாகணும். அவங்க சில சமயம் இந்த பேங்க் வந்து தனக்கான ஒரு சிறந்த கஸ்டமர், அதாவது கிரெடிட் ஸ்கோர் ஹையாக இருக்கிற கஸ்டமர், நம்பிக்கைக்குரிய கஸ்டமருக்கு என்றைக்குமே லோனை வந்து குறைந்த வட்டியெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா. அந்த குறைந்த வட்டி வந்து பேஸ் ரேட்டை விட கம்மியாக இருந்துருக்கக்கூடாது. அப்படி கொடுக்கப்படுற அந்த குறைந்த வட்டி தான் ப்ரைம் லெண்டிங் ரேட் அப்படின்வாங்க. ஸோ ஒரு பேங்க் வந்து ஒரு தனிநபருக்கோ இல்லை ஒரு தொழில் நிறுவனத்துக்கோ கொடுக்கப்படுற கடனுக்கான வட்டி வந்து இந்த பேஸ் ரேட்டு பிளஸ் அவங்க ப்ராஃபிட் மார்ஜின், அதாவது ஸ்ப்ரெட் அப்படின்வாங்க, அதையும் வச்சு தான் ஃபைனல் நமக்கு கொடுக்கப்படுற கடனுக்கான வட்டி விகிதம். இப்போ பொதுவாக ஒரு ஹவுசிங் லோன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 9% 10% அப்படி இருக்கும். ஆனால் அதோட பேஸ் ரேட் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். அதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னன்னா, இப்போ டெபாசிட் பண்ணுறோம் இல்லையா, டெபாசிட் பண்ணால் நமக்கு ஒரு வட்டி வரும் இல்லையா, அது என்ன ரேட்டில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் டெபாசிட் ரேட்டு. இதுதான் பொதுவாக ஒரு பேங்கிங் சிஸ்டத்துக்குள்ளே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட். சரி, அடுத்ததுக்கு போவோம். இப்போ நம்ம ஒரு பேங்க்ல டெபாசிட் பண்ணுறோம், அந்த பணத்தை வச்சு அவங்க லோன் கொடுக்குறாங்க, அதை வச்சு ஒரு பெரிய ப்ராசஸே நடக்குது அப்படின்னு வச்சுப்போம். இப்போ பேங்க் மேலே இருக்க நம்பிக்கைத்தன்மை நம்மளுக்கு குறையுதுன்னு வச்சுப்போம், நம்மனா யார் டெபாசிட் பண்ணவங்களுக்கு. இப்போ இந்த டெபாசிட் பண்ணவங்க பணத்தை வச்சு தான் இந்த பேங்க் லோன் ப்ராசஸ் பண்ணி அதுலேருந்து சம்பாதிக்கிறாங்க இல்லையா. இப்போ டெபாசிட் பண்ணுறவங்க எல்லாருமே ஒரே சமயத்தில் அந்த பணத்தை வெளியே எடுக்கணும் அப்படின்னு முற்பட்டாங்கன்னா பேங்க் கிட்ட அந்த பணம் இருக்குமானா இருக்காது. ஏன்னா அவங்க ரிசர்வ் வந்து 10% 4% தான் வச்சிருப்பாங்க உள்ள இல்லையா, மீதி பணம் எல்லாம் கடனா வெளியே இருக்கு. ஸோ டெபாசிட் பண்ணவங்க எல்லா பணமும் அவங்க கிட்ட இருக்காது. ஸோ பேங்க் அந்த மாதிரி சூழ்நிலை வந்தது, அதாவது டெபாசிட் பண்ணவங்க எல்லாருமே ஒரே சமயத்துல போய் பணத்தை எடுக்கணும்னு முற்பட்டாங்கன்னா அந்த ஈவெண்ட்டுக்கு பேர் தான் பேங்க் ரன் அப்படின்வாங்க. சரி, இப்போ இன்னொரு சிச்சுவேஷன் எடுத்துக்கலாம். அதாவது பேங்க் வந்து நஷ்டம் ஆயிடுச்சு, கடன் கொடுத்தாங்க நிறையா கடன் திரும்ப வரல, அந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த பேங்க் வந்து நஷ்டப்பட்டு போயிடுச்சு. அப்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ டெபாசிட் பண்ணவங்களோட கதி அவங்களுக்கு எப்படி பணம் கிடைக்கும், ஏன்னா பேங்க் எல்லாத்தையும் விட்டுட்டாங்க, அவங்ககிட்ட பணம் இல்லை, பேங்க் கிரப்சி ஆகிடுச்சு, திவால் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் டெபாசிட் பண்ணவங்க பணம் எல்லாமே போயிடும், அவங்க வந்து டெபாசிட் பண்ணவங்களுக்கு பெரிய இழப்பு தான். இது மாதிரி நடந்ததுன்னா பேங்கிங் சிஸ்டத்து மேலே உள்ள நம்பிக்கை போயிடும், அதனால பெரிய பொருளாதார சிக்கல் ஏற்படும். அதுக்காக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணாங்கன்னா ஒரு இன்சூரன்ஸ் அமைப்பை உருவாக்குனாங்க இந்தியாக்குன்னு. ஸோ ஒவ்வொரு பேங்க்கும், நம்ம இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு பேங்க்கும் இன்சூர் பண்ணியிருக்கணும். அந்த இன்சூரன்ஸ் நிறுவனத்துக்கு பேர் என்னன்னா டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன். இதனால பயன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் சொன்ன சிச்சுவேஷன் மாதிரி, அதாவது ஒரு பேங்க் வந்து திவால் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே டெபாசிட் பண்ணவங்க பணத்துக்கான ஒரு பாதுகாப்புக்காக தான் இந்த இன்சூரன்ஸ் பண்ணுறது. இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுன்னா டெபாசிட் பண்ண ஒவ்வொருத்தருக்குமே 5 லட்சம் கிடைக்கும். நீங்கள் எவ்வளோதான் டெபாசிட் பண்ணியிருந்தாலும் 5 லட்சம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ப்ரொடெக்ஷன் வந்து சென்ட்ரல் பேங்க் வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. ஸோ இந்த பேங்கிங் சிஸ்டம் இப்படி தான் செயல்படுது உள்ளுக்குள்ள. இது வந்து நான் மேலோட்டமாக தான் சொல்லியிருக்கேன், இது இன்னும் ஆழமாக போனோம்னா இன்னும் டைம் எடுக்கும். உங்களுக்கு இது அடிப்படையாக என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது பேங்கிங் சிஸ்டம் வந்து ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு மிக மிக முக்கிய பங்கு வகிக்குதுன்னே சொல்லலாம். பொருளாதாரத்தில் நம்ம கரன்சியோட வேல்யூவும் ஹோல்ட் பண்ணுறது வந்து இந்த பேங்கிங் சிஸ்டம் மூலமாக தான் ஒரு நாடு வந்து கட்டுப்படுத்துது. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி இன்னொரு பதிவோடு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு கருத்து இருந்தாலோ கேள்வியில் இருந்தாலோ கமெண்ட் எழுதுங்க. நன்றி, வணக்கம்.